இன்ஸ்டாகிராமில் லைக் பெற நூதன வழியை கடைபிடித்த இளைஞருக்கு போக்குவரத்து போலீசார் அபராதத்தை போட்டு அனுப்பியுள்ளனர். யார் அந்த இளைஞர், அது என்ன நூதன வழி, அபராதம் விதிக்கப்பட்டது ஏன், பார்ப்போம். இன்ஸ்டாகிராமில் லைக்ஸ் பெற எப்படி சிக்னல் தூரம் நின்று குளித்தபடி வீடியோ எடுத்திருக்கிறார் இந்த இளைஞர். அப்படி லைக்ஸ்காக குளித்தவருக்கு அபராதம் போட்டிருக்கிறார்கள் போக்குவரத்து போலீசார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்கா போக்குவரத்து சிக்னலில் பட்டப்பகலில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் திடீரென்று பைக்கை நிறுத்தியுள்ளனர். பைக்கை ஓட்டி வந்தவர் தான் கையோடு கொண்டு வந்த பக்கெட்டில் இருந்த தண்ணீரை தலையில் ஊற்றிக்கொள்ள அதை உடன் வந்தவர் வீடியோ எடுக்க அந்த பகுதியில் சென்ற பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் இந்த காட்சிகளை பார்த்து முகம் சுழிக்க தொடங்கினர். அது மட்டுமல்லாமல் அடுத்த சிக்னலிலும் இதே போன்ற செய்கையில் ஈடுபட்டதோடு அந்த பகுதியில் வந்த பெண்களை பார்த்து கிண்டல் செய்தபடியே அங்கிருந்து சென்றுள்ளார் அந்த இளைஞர். ஈரோடு மாவட்டம் வெள்ளோட்டைச் சேர்ந்த பாரு என்பவர் இன்ஸ்டாகிராமில் லைக்ஸ் பெறவும் டாஸ்க்குக்காகவும் எப்படி நண்பர் உதவியோடு வீடியோ எடுத்துக்கொண்ட அநாகரிக செயல் குறித்து பொதுமக்கள் புகார்களை தட்டிவிட்டனர். இதனையடுத்து பாருவை பிடித்து விசாரித்த போக்குவரத்து போலீசார் அவர் தலைக்கவசம் அணியாதது மற்றும் வாகனத்திற்கு உரிய ஆவணங்கள் இல்லாததால் 3,500 ரூபாய் அபராதம் விதித்தனர். லைக்ஸ்காக உற்சாகமாக தண்ணீர் ஊற்றி சென்ற இளைஞர் போலீசார் அபராதம் விதித்ததால் முகத்தை தொங்க போட்டபடி நிற்க, பொது இடங்களில் இதுபோல் அநாகரிகமாக இடையூறுகளை ஏற்படுத்தும் செயல்களில் ஈடுபடக்கூடாது என போலீசார் அறிவுரை வழங்கி அவரை அனுப்பி வைத்தனர். லைக்ஸுக்கு ஆசைப்பட்டவருக்கு அபராதம் கிடைத்திருப்பது இதுபோன்ற வீண் முயற்சியில் ஈடுபடுவோருக்கு ஒரு எச்சரிக்கையே. நியூஸ் ஜெய் செய்திகளுக்காக ஈரோடு செய்தியாளர் அருண்குமார் மற்றும் ஆசாத்.